வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அதாவது, பொறாமை உள்ளவனிடத்தில் ஆக்கம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு இல்லையாம். நம்முடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய உருவாக்கக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு இருக்குன்னு நாம நம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்முடைய நம்பிக்கை உண்மைனா, இந்த பூமியில வாழும் மனிதர்கள் எல்லோருமே மிக சிறந்த வெற்றியாளர்களா, தான் விரும்பிய உயர்வான நிலைய அடைஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. ஏன்னா யாரும் வளரக்கூடாது வாழ்ந்துடக்கூடாதுன்றது எந்த கடவுளுக்கும் நோக்கமா இருக்காது. ஆனா நாம பார்க்கும் உலகமும் அதில் வாழும் மனிதர்களும் அப்படி இல்லை. ஒரு சில சதவீத மனிதர்களுக்கு மட்டுமே இந்த உலக வாழ்க்கை உயர்வானதாகவும் உன்னதமானதாகவும் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரணும், நம்மை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் நிச்சயம் இருக்கும். அப்படி நம்ம ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அடையணும் அப்படின்னா, அதற்கு ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அடிப்படையானது. நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடைபிடிக்காம நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு உயர்வான நிலைக்கு வந்த மாமனிதருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அப்படி ஒரு மாமனிதர் வேறு ஒருத்தர் நமக்கு தேவையில்லை. நம்முடைய வள்ளுவரே நமக்கு ஆக சிறந்த முன்னுதாரணம். ஒழுக்கம் உடைமை என்ற தலைப்பு கீழே நம்முடைய திருவள்ளுவர் வெறும் 10 குறள்கள் மட்டும்தான் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நாம நினைப்போம். ஆனா ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அனைத்துமே ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை தான் நமக்கு தெரியப்படுத்துது. ஒழுக்கம் அப்படின்னா சீரான இயக்கம், மாறுபடாத மனநிலை, உடல் மன சுத்தம், இலக்கில் தெளிவு உறுதி, தனக்கும் தன்னை சார்ந்த உயிரினத்துக்கும் நன்மையானதை செய்தல், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நம்முடைய வள்ளுவர் திருக்குறளை எழுதும் பொழுது எந்த நோக்கத்துல 2 அடி 7 சீர் மட்டுமே வச்சு துவங்கினார்னு தெரியல. இறுதி வரைக்குமே அந்த நோக்கத்தை அவர் கைவிடல. நம்முடைய சங்ககால இலக்கியமும் சரி, புது கவிதைகளும் சரி, நிறைய அடிகள் சீர்கள் சொல்லிட்டு மாறுபட்டு இருக்கும். ஆனா வள்ளுவருடைய திருக்குறள் துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் 7 சீர் 2 அடி மட்டும்தான். எந்த விதத்திலையும் சமரசம் செய்யாம தன்னுடைய கருத்துக்களை இவ்வளவு கட்டுப்பாட்டோடு எழுதுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் உயரிய ஒழுக்க நெறி. தான் மேற்கொண்ட தீர்மானத்துல ஐயன் உறுதியா இருந்திருக்கிறாரு. உடலும் மனமும் சீரா இருந்தா மட்டும்தான் நாம நினைத்த விஷயத்தையும் செய்யும் செயலையும் ஒழுக்கமா முழுமையா செய்து முடிக்க முடியும். அப்படி இருந்ததாலதான் நம்முடைய வள்ளுவரால தான் மேற்கொண்ட செயல்ல மிகப்பெரிய உயரத்தை காண முடிஞ்சிருக்கு. 2 வரி திருக்குறளுக்கே அவர் அவ்வளவு கட்டுப்பாட்டோட ஒழுக்கத்தோட எழுதியிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு கட்டுப்பாட்டோட ஒழுக்கத்தோட வாழ்ந்திருக்கிறார்ன்றத நாம சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தினம் ஒரு திருக்குறள்னு ஐயன் முயற்சி எடுத்திருந்தாலும் மொத்த திருக்குறளையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 3 வருடங்கள் எடுத்திருக்கும். அத்தனை வருடங்களும் தன் உடல் மனம் அறிவு தெளிவு உணவூட்டம் பழக்கம் காதல் காமம் நட்பு தொழில் இது எல்லாவற்றிலுமே ஒழுக்கத்தை கடைபிடிச்சதால மட்டும்தான் தான் ஆரம்பிக்கும் போது இருந்த அதே தெளிவு அதே உறுதி முடிக்கிற வரைக்கும் இருந்திருக்கு. இன்றைக்கும் நாம ஏதாவது தீர்மானம் எடுத்து அதன்படி வாழ்றதுக்கு நாம முற்படும் பொழுது 3 வருடங்கள் இல்ல 3 மாதங்கள் கூட நம்மளால அதை கடைபிடிக்க முடியாம போகுது. அதுக்கு காரணம் ஒழுக்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல நமக்கு தெளிவு இல்லாததுதான். உலகத்துக்கே தேவையான வாழ்வியல் தத்துவத்தை நம்முடைய வள்ளுவர் உருவாக்கி தந்ததுக்கு அவர் கடைபிடிச்ச ஒழுக்க நெறிதான் முக்கியமான காரணம். நாம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கனவு ஆசை விருப்பம் லட்சியம் நிச்சயம் இருக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம நினைக்கிற உயர்வான நிலைக்கு நாம வரணும், நாம நினைச்ச விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில நாம அடையணும் அப்படின்னா தெய்வீக ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கணும். ஏன்னா ஒழுக்கம் இல்லாதவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லைன்னு வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படின்னா ஒழுக்கம் உடையவனுக்கு நிச்சயம் உயர்வு உண்டு அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுடைய மறைப்பொருள். ஒழுக்கத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் நாம விரும்புற மாதிரி நம்மையே நாம உருவாக்க முடியும், உருமாற்ற முடியும். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. நன்றிகள்.